வணக்கம். விக்கிபீடியாவில் கவனிப்பு பட்டியல்னால் என்ன, அதை எப்படி பயன்படுத்துகிறது இன்றைக்கி பார்க்கலாம். விக்கிபீடியாவில் லட்சக்கணக்கான கட்டுரைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தொகுப்புகள் நடக்கின்றன. அப்போ நான் உருவாக்கிய கட்டுரைகள், எனக்கு ஆர்வமுள்ள கட்டுரைகள், இதில் நடக்கிற மாற்றங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கான கருவி தான் கவனிப்பு பட்டியல். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கட்டுரையை பார்ப்போம். இப்போ இந்த கட்டுரையை நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரணும், இதில் உள்ள மாற்றங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே உள்ள நட்சத்திரக்குரிய அழுத்தங்க இது உங்கள் கவனிப்பு பட்டியலில் சேர்க்கும். இங்கே மேலே உங்களுக்கு கவனிப்பு பட்டியல்னு சொல்லி ஒரு இணைப்பு இருக்குது, அதை பாருங்கள். அதில் நீங்கள் எந்தெந்த பக்கங்களையெல்லாம் குறிச்சிருக்கீங்களோ அந்த பக்கங்களில் நடக்கிற மாற்றங்கள் மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆலமரத்தடி அறிவிப்புகளில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த வேறுபாடு அப்படிங்கிற அழுத்தி அந்த பக்கத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு நான் பார்க்கலாம். இப்போ முன்னாடி ஜூலை 23 முதல்ல எப்படி இருந்தது, அடுத்து இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது அண்மைய மாற்றங்கள் போனாலும் நம்ம கவனிப்பு பட்டியலில் உள்ள பக்கங்கள் மட்டும் ஒரு தனித்த அடையாளத்தோட தெரியும், ஒரு தடித்த எழுத்தில் தெரியும். இப்போ இதன் மூலம் வந்து நமக்கு ஆர்வமுள்ள பக்கங்களை தவறவிடாமல் பார்த்துக்கலாம். விருப்பத் தேர்வுகள் அதில் போனீங்கன்னா, கவனிப்பு பட்டியலுக்குன்னு தனி அமைப்புகள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எத்தனை நாட்களுக்கு முந்தைய கட்டுரையில் காட்டணும், ஒரு பட்டியலை எவ்வளோ காட்டணும், இன்னும் பல தெரிவுகளை வந்து நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம். நீங்கள் தொடங்குற அனைத்து கட்டுரைகளையும் அதில் சேர்க்கலாம். இந்த மாதிரி பல தெரிவுகள் இருக்குது, இதை நீங்கள் பார்த்து வந்து கவனிப்பு பட்டியலை பயன்படுத்தலாம். நன்றி.